நம்ம இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் சிவகார்த்திகேயன் டைரக்ஷனில் வெளியான டெவில் ஆன் நைட் அப்படின்ற ஷார்ட் ஃபிலிம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஷார்ட் ஃபிலிமா, அதை பற்றி நான் ரிவ்யூ பார்க்கணுமா அப்படின்னு கேட்கலாம், பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தோடனே ஒரு கதை போகுது. அதில் வந்து ஒருத்தன் திருடன் வரான், பைக்கில் வந்து திருடன் வரான். திருடன் ஒருத்தன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து என்ன பார்த்தா, அவன் வீட்டில் இருக்கவன் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கான், மேலே ஃபோன் வச்சுட்டு கீழே போயிருந்துருக்கான். அவன் திரும்ப ஃபோன் இருக்காடி கீழே மேலே போகிறான். வந்து திருடன் இருக்க மாதிரி காட்டுறாங்க. டக்குனு பார்த்தா திருடன் வந்து காணாமல் போயிடுறான். அவன் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு கோல்டு சிலையை இருந்து திருடிட்டு போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்படியே முடிஞ்சோடனே டக்குனு வந்து இந்த கொலைக்காரன் பார்த்துல இன்ட்ரோ பண்ணிக்கிறான் அப்படின்னு கொலைக்காரன் வந்து அந்த மாதிரி டெபிள் ஆன் நைட் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. படத்தை எடுத்துட்டீங்கன்னா திருடன் திருடுறான், திருடிட்டு போகிறான். அவன் ஏன் திருடுறான், எதுக்கான திருடுறான் அப்படின்றதெல்லாம் ஒரு பேக் ஸ்டோரியாக வச்சாலுமே படம் வந்து கொஞ்சம் பார்த்துருக்கு, சுமாராக தான் இருக்குது. அதனால் முக்கியமாக சொல்லணும்னா, அதில் வந்து ரெண்டு பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏன் பண்ணியிருக்காங்கன்னு அவனுக்கே தெரில, இந்த மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் ஒருத்தன் இங்கே பார்த்துருக்காங்கல்ல, இந்த ஒருத்தன் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கான். அவன் வந்து டைலாக் டெலிவரி சுத்தமாக சரியே இல்லை. என்ன பேசியிருக்கான்னா அவன் பைத்தியமாக தான் பேசியிருக்கான். அந்த மாதிரி தான் இருக்குது. டைலாக் ஒழுங்காகவே சொல்லவே இல்லை. ஒரு ஸ்கிரிப்டாக ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக பார்க்குறப்போ அது எல்லாமே நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் வந்து இவன் மட்டும் தான், இந்த ஒரு ஆள் மட்டும் தான் இந்த படத்துலேயே மொத்தமாக சேர்ந்து படத்தையே மொத்தமாக சொதப்பி வச்ச மாதிரி இருக்குது. அண்ட் வந்து படத்தை பற்றி எடுத்துட்டிங்கன்னா, படம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஆனால் படத்தோட டியூரேஷன் வந்து ஒரு 23 மினிட்ஸ் கிட்டே இருக்குது. அதை கொஞ்சம் சுருக்கி கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தால் இன்னும் படம் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்றது என்னோடய ஒப்பீனியன். அண்ட் வந்து படத்துக்கு டைட்டில் பார்த்தீங்கன்னா டெவலப் வச்சுருக்காங்க. அது ஏன் வச்சுருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரில, எனக்கும் தெரில. அண்ட் வந்து அந்த டைரக்டரி டிஸ்கஷன் பண்ணுறப்பையாவது எல்லாரும் சேர்த்து வச்சாவது டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து பண்ணாமல் தனம் வந்து டைரக்டரை முடிவு பண்ணி வீட்டில் வச்சுட்டேன். அது வேறு கணக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் முக்கியமாக சொல்லணும்னா, படம் வந்து எல்லாம் கொஞ்சம் சினிமாட்டிக்காக சூப்பராக தான் இருந்துச்சு. அண்ட் வந்து படத்தில் வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சீன்ஸ் வந்து அந்த வாய்ஸ் ஓவர் வரும். அப்போ வந்து அந்த திருடனோட ஃப்ளாஷ் பேக் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை வந்து கொஞ்சம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அது அனிமே எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. கோஸ் வைக்கமா ஒன்றும் இல்லை. அண்ட் வந்து இந்த டைரக்டருக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு படம். செகண்ட் படம் தான். அது வந்து டைலாக்லாம் வச்சு பேசி எடுக்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு படம். இதுக்கு மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு லாஸ்ட்டுன்னு 2 மினிட்ஸ் ஷார்ட்லேயுமே. அதுவும் ஓரளவுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. அதில் டைலாக்கே இருக்காது. அண்ட் இந்த படமும் இதை ஃபஸ்ட் அப்படின்னால இது ஓரளவுக்கு மன்னிச்சு விட்டலான்ற மாதிரியாவது ஒரு சில பேர் வாங்கியிருக்கு. அண்ட் வந்து அந்த படத்துக்கு மியூசிக் வந்து உண்மையிலே வேற லெவலில் இருந்துச்சு. அது வந்து எல்லா காப்பியேட்ஸ் ஃப்ரீ காப்பியேட் மியூசிக்காக எடுத்து தான் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தோணுச்சு. மியூசிக் எடுத்து எதுவுமே கிடையாது. அண்ட் வந்து படத்தோட எடிட்டிங் வந்து வேற லெவலில் பண்ணியிருக்கப்பல. அண்ட் வந்து ஒரு சில ஷார்ட்ஸில் மட்டும் இந்த சுவிட்ச் போடுற சீனாக இருக்கட்டும், அதெல்லாம் ஜாஸ்தியாக பார்த்துல வருது. சுவிட்ச் போடுறது மட்டும் படத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுவிட்சாக காமிச்சிருப்பாங்க. இந்த வீடு சீடு அந்த வீடு சீடு எல்லா வீடு சுவிட்சாக காமிச்சிருப்பாங்க. நிறையா சுவிட்சஸ் ஜாஸ்தியாக வரத்துல காமிச்சிருக்காங்க. அண்ட் வந்து சுவிட்ச் போடுற சீன் வந்து இன்னும் ப்ராப்பராக ட்ரிம் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அந்த ஒரு சீன் வந்து வாட்ச் கட்டுற மாதிரி ஒரு சீன் இருக்கும், அதுவும் வந்து ப்ராப்பராக ட்ரிம் பண்ணி கட் பண்ணிக்கலாம். மற்றபடி சினிமாடோகிராஃபி வீடியோ எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. மற்றபடி ஓவரால் சினிமாடோகிராஃபி டேரக்ஷன் எல்லாமே வரது நல்லாவே இருந்துச்சு. அண்ட் வந்து டைலாக் டெலிவரி அந்த இடத்துல மட்டும் இன்னும் கொஞ்சம் வந்து இன்னும் சூப்பராக ஆக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆக்டிங் வந்து ஓரளவுக்கு சுமாராக ஃபஸ்ட் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஓரளவுக்கு இருந்துச்சு. அண்ட் வந்து மனசில் வந்து தைரியம் உள்ளவங்க, அண்ட் வந்து இன்னும் இந்த படத்தை பார்க்காதவங்க, சாப்பிட்ல இன்னும் பார்க்காதவங்க தரமாக இங்கே வந்து இந்த சாப்பிட்லையும் பார்க்கலாம். ஆக்சுவலி சும்மா வந்து ஒரு இம்பிரேட்டிங் இந்த வீடியோ பண்ணது. ஆக்சுவலி வந்து உண்மையிலே வந்து என்னென்னா கஷ்டம் வச்சு தான் சாப்பிட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி ஆர்ட் டைம் தான் அட்டம் பண்ணி போட்டு போய் அதுக்கு விட்டு போய் எல்லா டைமும் அந்த சாப்பிட் வந்து நாங்கள் இப்படியாக பண்ணி கொடுத்து வெளியே கொடுத்துருக்கோம். அடுத்து நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் யாராவது இன்னும் சாப்பிட் பார்க்கணுன்னா மக்கள் போய் பாருங்கள். அது மாதிரி பார்க்கணுன்ற கண்டு வந்து ஒரு சாப்பிட் வந்து ப்ரமோட் பண்ணலான்ற கண்டன் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறதே நான் ஆக்சுவலி என் சைட்லேருந்து. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 3 ஃப்ரெண்ட்ஸு, 3 பேர் தான் கதை இருக்கும் போது ஒரு ஃபஸ்ட் வந்து எனக்கு செட்டு சொல்லி இது பண்ணவே போச்சு. இதுக்கு வந்து திரும்ப நாங்கள் ஷூட் பண்ணோம். அப்போ வந்து கேமராலாம் வாங்கி ப்ராப்பராக பண்ணோம். அந்த அந்த ட்ரெயிலர் வேணா போகிறேன் நான் உங்களுக்கு. அப்போ மூணு பேர் இருந்தோம். அது வந்து கடைசி நேரத்தில் வந்து இந்த சாப்பிட்லையும் இதுலேயும் 3 பேர் பண்ணோம்னா பிளான் இருந்துச்சு. அதுக்கு மாதிரி டைலாக் எல்லாமே எழுதி அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக இது இதாகி போயிட்டு இருந்துச்சு. கடைசி நேரத்தில் வந்து அவன் வந்து 3வது வந்து வரல. அந்த சாப்பிட்லையும் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் ஒருத்தர் இருப்பான் வருங்க நாண்டே போட்டு பிரபு ஒல்லியா. அவன் வந்து கடைசி நேரத்தில் வந்து முடியல சுற்றி வரல. அதனால கடைசி நேரத்தில் வந்து நாங்கள் எல்லாம் நான் ஒழுங்கு திருச்சிருந்தா குழந்தை கிளம்பி போயிட்டேன், இதுக்கு பண்ணிதான் ஆகணுமே அப்படின்றக்காண்டி எல்லாமே சேர்ந்துட்டு ஓரளவுக்கு சேர்த்து ஓகே சேர்ந்து முடிச்சு பண்ணலாமே அப்படின்றக்காண்டி கடைசி நேரத்தில் ஸ்கிரிப்டெல்லாம் சேஞ்ச் பண்ணி டைலாக்லாம் கொஞ்சம் சுருக்கி அதுக்கு மாதிரி மாடிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நாளைக்கு ஷூட்னா அதுக்கப்புறம் தான் எனக்கு பேப்பரே வந்துச்சு, டைலாக் பேப்பர் எல்லாமே வந்துச்சு. அதுக்கப்புறமே நம்ம கன்ஸ்லோவாக ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு தான் நாங்கள் பண்ணோம். சரி நம்ம தப்பு இருக்கணும் இல்லைன்னு சொல்ல, டைலாக் டெலிவரி எல்லாமே கொஞ்சம் இதாக இருந்துச்சு. நான் வேறு ஒப்பீனியன் தான் சொன்னாங்க. அதை வச்சு கேட்குறப்போ
கேரக்டர் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு மக்களாக இருந்துச்சு. இந்த ஆக்டிங்கும் அந்தளவுக்கு பதிலாக சொல்கிற மாதிரி இல்லை. அது என்னங்க பண்ணுறது, இது ஃபஸ்ட் ஆஃப் ஃபிலிம் தான், அதனால் ஓரளவுக்கு மனுச்சலிங்க கொஞ்சம் அப்போ பண்ணிணா கொஞ்சம் பரதாக இருக்கும். டேரக்டர் வந்து லாஸ்ட்ல வந்து இந்த விட்டு வெட்டர் சீன் மாதிரி இருக்கும், அத்தி வச்சு வெட்டர் சீன் மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டேரக்டர் வந்து ஒரு மாதிரி சொல்லியிருப்பான், இந்த மாதிரி இப்படி விட்டு அந்த ஜம்புன்னு சொல்லியிருப்பான், இந்த நிஞ்சா ஸ்டைல சொல்லியிருப்பான். இவன் வந்துட்டு விக்கி, அதாவது லாஸ்ட்ல வந்து இல்லைன்னா அந்த வந்து விக்கி, அவன் வந்துட்டு ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணி இதை பண்ண சொல்லி பண்ணியிருப்பான். ஆனால் வந்து அந்த ஒரிஜினல் கட் தான் என்கிட்ட இருக்கு, நான் சொல்லி பின்னாடி நான் வீடியோ வச்சுட்டு இருந்தேன், அதெல்லாம் அவங்க ஆட் பண்ணி கட்டுறேன். அவன் தான் டேரக்டர். அது வந்து ஒர்க் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, எனக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு சப்பேட் பார்த்தவங்க என்ன சொன்னாங்கன்னா மிஸ்கின் பட ரேஞ்சுக்கு மாதிரி சொன்னாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து டைலாக் எல்லாமே ஓகே பரவாயில்ல பத்தாம் ஓகே இந்த மாதிரி சொன்னாங்க. அண்ட் ஒரே டைலாக் வந்து அந்த மாயிலேருந்து இந்த சித்திர டைலாக் மட்டும் ரொம்ப ஃபன்னியாக இருக்குது, காமெடியாக இருக்குது, இந்த மாதிரி விட்டு விட்டு பேசுகிற மாதிரி இருக்குது, ஏதோ நாடகத்தில் பேசுகிற மாதிரி இருக்குது, சும்மா அண்ணாச்ச மாதிரி பேசுகிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி தான் பேர் சொன்னாங்க. அண்ட் வந்து எனக்கு என்னோட சுற்றி இருக்கிற க்ளோஸ் சர்க்கிள்க்குலாம் தெரியும், எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்டாமரிங் ப்ராப்ளம் இருக்குது, ஸ்டாமரிங் மாதிரி திக்கி பேசுகிற மாதிரி அந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அது இப்போ கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி வந்துட்டுருக்கேன், யூடியூப் வீடியோஸ் மூலியமாக என் வீடியோ பேசி போகிற மூலியமாக கொஞ்சம் வந்து ஒர்க் ஒர்க்கம் பண்ணி வந்துட்டுருக்கேன். இன்னும் வந்து அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கு, அதுவும் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருந்துச்சு நான் வந்து டேரக்டர் வழி பேசுறப்போ. அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பட புரியல மாதிரி சொன்னீங்க, நீங்க வந்து ஃபுல்லா பாக்கணும், படம் ஃபுல்லா பாக்கணும். லாஸ்ட் வந்து இத்தனை டேரக்டர் சிவகார்த்திகேயன் ஒரு படத்தை முடிச்சுட்டு எல்லாம் போடுறாங்க, பேர் போடுறாங்க, அதுக்கப்புறமும் ஒரு சீன்ஸ் எல்லாம் வருது. அதாவது நீங்க ஃபுல்லா படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்ன படம்ட்டு. படத்தோட மெயின் கவர் என்னன்னா டெக்னாலஜி கோஸ் இன்டு ராங் அண்ட் என்ன பண்றான், அதாவது திருட வந்து திருடுறான், அவன் டெக்னாலஜி வச்சு எப்படி திருடுறான் அப்படின்றதா மெயினான கருவே. அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கா புரியலன்றது நம்ம அந்த வீடியோவில் வந்து காமிக்கையில் வந்து கவனம் பண்ணுங்கள். நான் வந்து நம்ம ஷார்ட் ஃபிலிமோட லிங்க் வந்து கமெண்ட்லேயும் டெஸ்கிரிப்ஷன்லேயும் வைக்கிறேன், மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அது வந்து எடிட்டிங்கு அப்புறமேட்டு சினிமாட்டோகிராஃபி அப்புறமேட்டு கேமரா ஹேண்டில் பண்ணுறது டேரக்ஷன் எல்லாமே ஒரே ஆள் தான், சிவகார்த்திகேயன் ஒரே மனிதன் தான். ஸோ அவனோட ஒர்க்கு அவனோட எஃபர்ட்டு அதுக்கு வந்து அந்த படமே வந்துருக்கு, டெவலப் ஆனிட்டு டைட்டில் எல்லாமே வச்சது அவனால் தான். அவனோட ஒர்க்கு அவனோட எஃபர்ட் காண்டியாவது நீங்கள் இந்த படத்தை வந்து இன்னொருத்தையும் கூட பார்க்காம இருந்தீங்கன்னா கொஞ்சம் தாராளமாக எனக்கு காண்டியாவது அவன் முந்தி காண்டியாக கொஞ்சம் பார்த்து நீங்கள் அவனோட சவப்படிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி ஓகே, நம்ம வந்து மாமன்னன் படத்துக்கு வந்து புக் பண்ணியாச்சு. அண்டு வந்து இன்னொரு படம் அந்த இப்போ ஒரு படம் பேப்பர் ஒன்று வந்துருக்கு, அது சூப்பராக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க, அதுக்கு போய் இப்போ அனுப்புவோம். அப்படி இல்லாட்டி நான் வந்து தேர்ஸ்டே வந்து உங்களை வந்து மாமன்னனோட மூவி ரிவ்யூ தியேட்டர் லாக் வந்து உங்களை வந்து மீண்டும் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் நன்றி, பாய் பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா 3 மணி ஆச்சு, ஷார்ட் ஃபிலிம் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஓடிட்டுருக்கு பேக்ரவுண்டில், ஏன்னா சும்மா தான் எடுத்தது என்ன.